எருசலேம் தேவாலயத்தை அந்தி கிறிஸ்து கட்டுவான் என்று வேதம் தெரிவிப்பதாலும் எருசலேம் தேவாலயம் கட்டப்பட போகிறது என்ற செய்திகள் பத்திரிகைகளிலும் வெளிப்படையாக வந்து கொண்டு இருப்பதனாலும் நாம் வாழ்கிற இந்த காலத்தில் உலகத்தின் கடைசி சர்வாதிகாரியான அந்தி கிறிஸ்து இந்த உலகத்தின் ஒரு மூலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று நான் தீர்மானிக்கிறேன். அக்கிரமத்தின் ரகசியம் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அந்தி கிறிஸ்து தன் காலத்தில் வெளிப்படும்படிக்கு இப்போது அவனை தடை செய்கிறது என்னதென்று அறிந்திருக்கிறார்கள் என்று 2 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரத்தின் 6 வசனத்தில் பவுல் தெரிவிக்கிறான். தடை நீக்கப்படும் போது அந்தி கிறிஸ்து வெளிப்படுவான். அவன் உலகத்தின் ஆட்சி பீடத்தை பிடிப்பதற்கு முன்னதாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமது சபையை அணைத்துக் கொள்ள நிர்வாணத்தில் வந்திடுவார். சபை எடுத்துக் கொள்ளப்படவும் பவுல் குறிப்பிட்டுள்ள தடை நீக்கப்பட அந்தி கிறிஸ்து வெளிப்படுவான். பிறகு அந்தி கிறிஸ்துவின் 7 வருட ஆட்சி முடிவிலே இயேசு கிறிஸ்து பகிரங்கமாய் இவ்வுலகிற்கு இறங்கி வந்து அவனை அழித்து தனது ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். 1000 வருட அரசாட்சியை நிறுவுவார். காலம் சமீபமாயிற்று, காலம் நிறைவேறிற்று, இனி காலம் செல்லாது. மனம் திரும்பாத சகோதரனே, சகோதரியே, மனம் திரும்புவாயாக. காலம் சமீபமாயிற்று, காலம் நிறைவேறிற்று, காலம் இனி செல்லாது. இதுவரை நீங்கள் ரட்சிக்கப்படவில்லை என்றால் இன்றைக்கு ரட்சிக்கப்படுவதற்கு உங்களை ஒப்புக் கொடுப்பீர்களாக. ரட்சிக்கப்பட்ட மாதிரியும் தெரியவில்லை, எனக்கு ரட்சிக்கப்படாத மாதிரியும் தெரியவில்லை என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால் அன்பு சகோதரனே, சகோதரியே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை. ஏனென்றால் ரட்சிப்பின் அனுபவம் நீங்கள் உணராமல் இருக்கக்கூடிய மேலோட்டமான ஒரு அனுபவம் இல்லை. கிறிஸ்தவ பாரம்பரியமோ, கிறிஸ்தவ பெயரோ, ஆராதனைக்கு செல்வதோ, சேவைகள் செய்வதோ, தர்மம் புரிவதோ உங்களை ரட்சிக்காது. இவைகள் நன்மையான காரியங்கள் என்றாலும் இவைகள் உங்களை ரட்சிக்காது. அப்படி என்றால் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வி உங்களுக்கு எழலாம். ஒரு சிலர் ரட்சிக்கப்பட பாவத்தை எல்லாம் அறிக்கையிட வேண்டும் என்று சொல்லுகின்றனர். ரட்சிக்கப்படுவதற்கு உங்கள் பாவங்களை எல்லாம் அறிக்கையிட வேண்டும் என்று வேதம் கூறவில்லை. அப்படியே இருந்தாலும் நீங்கள் செய்த எல்லா பாவங்களையும் அறிக்கையிடுவது என்பது கூடாத காரியம். நாம் செய்த பாவங்கள் 1, 2 எல்லாவற்றையும் அறிக்கையிட்டு விட ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று பவுலை கேட்டபோது அப்போஸ்தலர் 16:31 ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசி என்று பவுல் கூறுகிறான். சகோதரனே, சகோதரியே, நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை எப்படி விசுவாசிக்க வேண்டும்? ரோமர் 10:9-10 கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நீ வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார் என்று இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவா என்று பவுல் கூறுகிறான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் பாவங்களுக்காய் மரித்தார், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். எங்கே விசுவாசிக்க வேண்டும்? உங்கள் இருதயத்தில், உங்கள் மூளையில் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிற்கும் மரணத்திற்கும் உயிர்த்தெழுதலுக்கும் ஆதாரங்கள் பல இருக்கின்றன என்பதால் அதை மறுக்க முடியாமல் இயேசுவை தங்கள் மூளையில் மாத்திரம் சிலர் இரட்சகர் என்று ஏற்றுக்கொள்கின்றனர். இயேசுவும் ஒரு நல்ல ஆண்டவர் என்று சிலர் சொல்வதுண்டு. இயேசுவும் ஒரு ஆண்டவர் அல்ல, இயேசுவே ஆண்டவர். இயேசு நானும் ஒரு வழி என்று சொல்லவில்லை, நானே வழி என்றார். எனவே இயேசுவை இரட்சகர் என்று உங்கள் இருதயத்தில் விசுவாசித்து நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவை உங்கள் இரட்சகர் என்று மாத்திரமல்ல, இயேசுவை உங்கள் ஆண்டவராகவும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சிலர் இயேசுவை இரட்சகர் என்று மாத்திரம் ஏற்றுக்கொள்வர். அதாவது தங்களுடைய பாவங்களுக்காக இயேசு மரித்தார் என்பதால் அவரை இரட்சகர் என்று மாத்திரம் ஏற்றுக்கொள்வர். ஆனால் இயேசுவை நீங்கள் உங்கள் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது இனிமேல் இயேசுவே உங்கள் வாழ்க்கையை ஆளப்போகிறவர் என்று அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போது அவருக்கு உங்களை முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்கிறீர்கள் என்று அர்த்தமாகிறது. இயேசுவை ஆண்டவர் என்றும் இரட்சகர் என்றும் இருதயபூர்வமாய் ஏற்றுக்கொண்ட நீங்கள் அவரை ஆண்டவர் என்றும் இரட்சகர் என்றும் வாயினால் அறிக்கையும் செய்ய வேண்டும். ரோமர் 10:10 நீதியுண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், இரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை செய்யப்படும். மத்தேயு 10:32 மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதலிப்பேன் என்று இயேசு கூறுகிறார். எனவே இயேசு கிறிஸ்துவை இரட்சகர் என்றும் ஆண்டவர் என்றும் நீங்கள் அவரை வாயினால் அறிக்கையும் செய்ய வேண்டும். நீங்கள் இரட்சிக்கப்பட செய்ய வேண்டியது அவ்வளவே.
அப்படி என்றால் எப்போது என் பாவங்களை விடுவது என்று நீங்கள் கேட்கலாம். நீங்களாக எந்த பாவத்தையும் விட தேவையில்லை. இயேசுவை உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது நீங்கள் 2 கொரிந்தியர் 5:17 சொல்லப்பட்டுள்ளபடி கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக்கப்படுகிறீர்கள். பழையவைகள் எல்லாம் புதியதாகும். அப்போது பாவம் செய்ய வேண்டும் என்ற விருப்பம் உங்களை விட்டு நீங்கும். இயேசு பாவ மன்னிப்புக்கு காரணமானவர் மாத்திரமல்ல, பாவத்திலிருந்து விடுதலையும் அளிக்கின்றவர். உங்களை புது சிருஷ்டியாக மாற்றுகின்ற அற்புதத்தை செய்கிறவர் பரிசுத்தாவியானவரே. யோவான் 16:8 பரிசுத்தாவியானவர் வரும்போது பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார் என்று இயேசு கூறுகிறார். எந்த பாவத்தை குறித்து? புகைப்பிடிக்கிற பாவத்தையா, விபச்சாரமாகிய பாவத்தையா? இயேசுவை அறியாதபடியினாலே பாவத்தை குறித்து ஆவியானவர் கண்டித்து உணர்த்துவார் என்று இயேசு யோவான் 16:9 கூறுகிறார். ஆண்டவருடைய பார்வையில் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்றும் இரட்சகர் என்றும் ஏற்றுக்கொள்ளாததே பாவமாக கருதப்படுகிறது. அப்படி என்றால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு பாவம் செய்யலாமா என்ற கேள்வி உங்களுக்கு எழலாம். இன்று ஒருவன் பாவம் செய்வதற்கே அவன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாததே காரணமாயிருக்கிறது. இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது அவன் புது சிருஷ்டியாக மாற்றப்படுகிறதுனாலே பாவம் செய்ய வேண்டும் என்ற விருப்பம் அவனை விட்டு நீங்கும். பாவத்திலிருந்து விடுதலையும் கிடைக்கும். மார்க்கு சுவிசேஷத்தின் 7:21-23 வசனங்களில் மனுஷனுடைய இருதயத்திற்குள் இருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் கொலை பாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கவடும் காமவிகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் அதிகேடும் புறப்பட்டு வரும் பொல்லங்கானவைகளாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று இயேசு கூறுகிறார். நீங்கள் பாவம் செய்வதற்கு உங்கள் இருதயம் கேடுள்ளதாக இருப்பதே காரணம் என்று இதனால் அறியலாம். உங்கள் இருதயம் மாற்றப்படாத வரைக்கும் பாவத்திலிருந்து விடுதலையை நீங்கள் பெறவே முடியாது. இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது உங்கள் இருதயம் புதிய இருதயமாக மாற்றப்படுகிறது. இதுதான் மறுபிறப்பு, ரட்சிப்பு என்று சொல்லப்படுகிறது. ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான் என்று இயேசு யோவான் 3:3 சொல்லுகிறார். இந்த அனுபவத்தை பெறும்போது ரோமர் 6:22 படி நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படுவீர்கள். அப்போஸ்தலர் 10:43 இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று கூறுகிறது. கொலோசேயர் 1:13 நீங்கள் இருளின் அதிகாரத்தினின்று விடுதலையாக்கப்படுகிறீர்கள் என்று கூறுகிறது. இயேசு கிறிஸ்துவினால் பாவ மன்னிப்பையும் பாவத்திலிருந்து விடுதலையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம்.